இன்றைக்கி வந்து நம்ம கம்பு தோசைக்கு அரைக்க போகிறோம் ஈவினிங்கு. ஸோ அதனால் மார்னிங் ஒரு 9:30 போல் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு ஒரு 1/3 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா களைஞ்சி 2-3 hours ஊற வச்சு ஊற வச்ச உளுந்த மிக்சியில் போட்டு அரைச்சிடும். நல்லா இப்போ நைஸாக அரைப்பட்டு தோசை பதத்துக்கு காலையில் உளுத்தம்பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அதே டம்ளரில் 4 டம்ளர் ஒன்று இப்போ அரைச்ச உளுந்தோட 1 டம்ளர் உளுந்து அரைச்சோம், அதோட 4 டம்ளர் அதே அளவில் 4 டம்ளர் கம்பு மாவு மிஷினில் அரைச்சி சலிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை 4 டம்ளர் போட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க ஒரு 5-6 hours. நான் இப்போ மணி வந்து மத்தியானம் ஒரு 12 மணி போல் பண்ணின்னு இருக்கேன். ஸோ 12 மணிக்கு பண்ணிட்டீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு தோசை பண்ணிங்கன்னா மாவு நல்லா பொங்கி இருக்கும், சூப்பராக வரும். இப்போ நல்லா மாவு கரைச்சிட்டோம், அப்படியே வந்து அது மூடி போட்டு, அதாவது டைட்டாக மூடக்கூடாது, ஏர் கொஞ்சமாவது போகிற மாதிரி மூடினா தான் மாவு எப்போவுமே பொங்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இப்படி கொஞ்சம் மூடிட்டு அப்படியே நீங்கள் வந்து எடுத்து ஓரமாக வச்சுருங்க. மாவு வந்து நம்ம இப்போ மத்தியானம் கரைச்சி வச்சோம் இல்லையா, அது 6 hours ஆனவுடனே பாருங்கள் இவ்வளோ அழகாக பொங்கிட்டு பாருங்கள், தெரிஞ்சா புஸ்ஸுன்னு உள்ள போய் எடுத்து பாருங்கள் பார்த்து. இப்போ நம்ம தோசை பண்ணலாம், இதுக்கு சைட் டிஷ்ஷு நம்ம இஷ்டம்தான், காரமாக எது வேணாலும் தொட்டுக்கலாம், இது என்ன சட்னி வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக தேய்க்க வந்துட்டிங்களா. எப்போவுமே தோசைக்கு வந்து ஃப்ளாட்டு கரண்டி தான் எடுத்துக்கணும், தட்டையாக இருக்கணும் கரண்டி, குழி கரண்டி தான் ஆனால் தட்டையாக இருக்கும், அப்போ தான் வந்து தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். ரொம்ப குழியாக இருக்கிற கரண்டி எடுத்தோம்னா தேய்க்கவே வராது உங்களுக்கு, இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வராது. பார்த்தீங்களா சூப்பராக வந்துருக்கு பாருங்க, தோசை சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஈஸியாக சாப்பிட முடியும். இது வந்து கம்பு தோசை,